இப்ப நம்ம சர்க்குலர் பேட்டர்ன் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே ஒரு சும்மா ஒரு சர்க்கிள் போட்டு கட் பண்ணி ஒரு பேட்டர்ன் ரெடியா வச்சிருக்கேன். ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி சர்க்குலர் பேட்டர்ன் பண்றதுன்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே லீனியர் பேட்டர்ன் பார்த்தோம், அதே மாதிரி தான் இப்ப சர்க்கிள் பேட்டர்ன் சர்க்குலர் பேட்டர்னை செலக்ட் பண்ணிட்டேன் பேட்டர்ன்ல. ஸோ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அண்ட் ஃபேசஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபியூச்சரை செலக்ட் பண்றேன், எந்த ஃபியூச்சர் எனக்கு சர்க்குலர் பேட்டர்ன் ஆகணும் அப்படின்றத, அதான் எந்த பாடி ஆர் எந்த எக்ஸ்ட்ரூட் கட் எனக்கு ஆகணும்ன்றத நான் டிஃபைன் பண்ணணும். ஸோ அந்த கட்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ எந்த ஆக்சிஸ்ல எனக்கு ஆகணும் அப்படின்னு காமிக்குது. ஸோ இப்போ நான் இந்த சர்க்கிள் ஆர் இந்த சர்க்கிள் வேணாலும் என்ன சர்க்குலர் பேட்டர்னா ஏதாவது ஒரு சர்க்கிள் ஆர் ஆக்சிஸ செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ எந்த இந்த சர்க்கிளை நான் ரெஃபரன்ஸாக செலக்ட் பண்ணுறேன் பாருங்க, எனக்கு 360 டிகிரிக்கு ரொட்டேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்குறப்போ இந்த பக்கம் லெஃப்டில் இருக்கிற டயலாக் பாக்ஸில் 360 டிகிரின்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கு கீழே நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் 8ன்றத ஸ்பெசிஃபை பண்ணணும். இதெல்லாம் கொடுத்தோட தான் ஜஸ்ட் கொடுத்தோன்னா வரும். இப்போ 360 டிகிரி கொடுத்து 8 நம்பர்ஸ் ஈக்குவல் ஸ்பேசிங் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் 5, 3, 2, 1 எவ்வளோ வேணாலும் நீங்கள் குறைச்சிக்கலாம். நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு தேவையானது ஈக்குவல் ஸ்பேசிங்கில் வேணும்னா அந்த டிக் போட்டு விடுங்க. ஸோ ஈக்குவல் ஸ்பேசிங்கில் கிடைக்கும். அதை டிக் எடுத்துட்டீங்கன்னா நான் ஈக்குவல் ஸ்பேஸில் கிடைக்கும். 15 டிகிரிக்குள்ளே நான் ஈக்குவல் ஸ்பேஸில் கிடைக்கும் பாருங்க. ஒன்று ஈக்குவலாக 45 டிகிரிலேயே நமக்கு அன்இக்குவல் ஸ்பேஸ் மாதிரி கிடைக்குது. ஸோ ஈக்குவல் ஸ்பேஸ்னால் நம்ம கொடுத்தோன்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். ஸோ ஈக்குவல் ஸ்பேஸை நான் டிக் பண்ணி விட்றேன். ஃபுல்லாக எனக்கு அந்த சர்க்கிளில் ரெஃபரன்ஸாக வச்சு ஈக்குவல் ஸ்பேசிங் கிரியேட் ஆயிருக்கு. இது இல்லைன்னா அந்த 45 டிகிரியை ரெஃபரன்ஸாக வச்சு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும், நம்மளுடைய இதுக்கு தகுந்த மாதிரி அது கிரியேட் ஆகும். இப்போ பாருங்க இதோட பேட்டர்ன் 45 டிகிரிக்கு இது நமக்கு ரொட்டேட் ஆயிருக்கு, ஆனால் ஈக்குவல் ஸ்பேசிங் கிடையாது. ஸோ அந்த டிக் எடுத்து விட்டா இன்னும் உங்களுக்கு ஈக்குவல் ஸ்பேசிங்ல கிடைக்கும். இப்போ நம்ம சர்க்குலர் பேட்டர்ன்லயே ஒரு சின்ன வேரியேஷன் பார்ப்போம். ஒரு சர்க்குலர் பேட்டர்னா ஒரு சர்க்குலான ஏரியால தான் போட முடியும் அப்படின்னு இல்லை, ஒரு ஸ்கொயரான ஏரியாலேயே நம்ம சர்க்குலரா போடலாம். பட் ஆனா நம்ம அந்த டிகிரியை ஸ்பெசிஃபை பண்ணிருக்கணும். எப்படி டிகிரியை ஸ்பெசிஃபை பண்ணணும்னா, இப்ப நான் ஒரு மாடல் உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஒரு சர்க்கிள் இருக்கு, எக்ஸ்ட்ரூட் கட் இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரூட் கட்டோட வேல்யூ வந்து இந்த ஸ்கொயர் பிளேட்டோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து எத்தனை டிகிரின்னு நான் முன்னாடியே சால்ட் ஒர்க்ஸ்க்கு அதோட டைமென்ஷன் ஸ்கெட்சில் நான் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கணும். பாருங்க எல்லா வேலையும் நான் கன்ஸ்டன்டா ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன், அதாவது எல்லாமே பிளாக்ல இருக்கு. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து எனக்கு எவ்வளவு டிகிரி எவ்வளவு 45 டிகிரி அப்படின்றத நான் ஆங்கிளா ஸ்பெசிஃபை பண்ணி பாருங்க. இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இது எவ்வளவு அப்படின்றத நான் ஸ்கெட்சில் மாடிஃபைல வந்து நான் கரெக்டா ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். ஸோ அப்படி பண்ணதுக்கு அப்புறம் அந்த டிகிரி வேல்யூவை வச்சு நான் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம கன்ஸ்டன்டா பண்ணாம சும்மா ஒரு கட்டோ ஒரு நட் ஒரு எக்ஸ்ட்ரூட் கட்டு மட்டும் நான் வரைஞ்சிட்டு நான் சர்க்குலர் பேட்டர்ன் கொடுத்தா வராது. ஸோ எனக்கு அதோட டிகிரி வேல்யூ சென்டர் பாயிண்ட்ல இருந்து அதோட வேல்யூ எவ்வளோ, அதோட லென்த் எவ்வளோ, அதோட வித் எவ்வளோ, எல்லாமே டோட்டல் டைமென்ஷன் நான் கொடுத்து எல்லாமே பிளாக்கா மாறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சர்க்குலர் பேட்டர்னை யூஸ் பண்ணி இதை இதோட டைமென்ஷன்லயே இதை ரொட்டேட் பண்ண வைக்கலாம். இப்போ நான் சர்க்குலர் பேட்டர்ன் கிளிக் பண்ணிட்டேன் பாருங்க, இதுதான் எனக்கு ரொட்டேட் ஆக வேண்டிய ஃபியூச்சர். ஸோ இந்த ஃபியூச்சரை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன் பாருங்க, எல்லாமே பிளாக்கா இருக்கு. ஸோ இப்படி டிஃபைன் ஆயிருந்தா மட்டும்தான் வரும். இப்போ எனக்கு வந்து சர்க்குலர் பேட்டர்னுக்கு ஒரு சர்க்குலர் ரெஃபரன்ஸ் இல்லை. அதுக்கு பதிலாக நான் என்ன கிளிக் பண்றேன்னா அந்த 45 டிகிரியை கிளிக் பண்றேன். இப்போ பாருங்க அந்த 45 டிகிரியை ரெஃபரன்ஸா வச்சு சர்க்குலர் பேட்டர்ன் இல்லாமே எனக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் வந்து நிக்குது. இப்போ நான் இதோட டிகிரியை வெரி பண்றேன், 45 டிகிரி கொடுக்குறேன். இப்போ வந்துருச்சு பாருங்க. அப்புறம் நான் இப்போ ஈக்குவல் ஸ்பேசிங் கொடுக்குறேன் பாருங்க, ஈக்குவல் ஸ்பேசிங் கிளிக் பண்ணா எனக்கு இன்னும் கிளியரா வரும். 5 வச்சுட்டு நான் ஈக்குவல் ஸ்பேசிங் ஸ்பெசிஃபை பண்றேன். எனக்கு ஃபுல்லா அது ஈக்குவல் ஸ்பேசிங்ல ஒரு டைமென்ஷன்ஸே இல்லாம, அதாவது ஒரு சர்க்குலரோட ரெஃபரன்ஸே இல்லாம ரொட்டேட் ஆயிருக்கு பாருங்க. 360 டிகிரி தானா மாறி இருக்கு பாருங்க. லெஃப்ட்ல இருக்கிற டயலாக் பாக்ஸ்ல நான் 360 டிகிரி மாத்தல, ஆனா தானா 360 டிகிரி மாறிடுச்சு ஈக்குவல் ஸ்பேசிங் கொடுத்தனால. இப்போ அந்த ஈக்குவல் ஸ்பேசிங் எடுத்து விடுறேன் பாருங்க என்ன நடக்குதுன்னு, 45 டிகிரிக்கு மாறிடுச்சு பாருங்க. ஸோ அது மாதிரி நம்ம ஈக்குவல் ஸ்பேசிங் கொடுத்து கூட கொடுத்துக்கலாம், இல்ல அந்த 45 டிகிரிக்கே இதை ரொட்டேட் பண்ணனாலும் நம்பர் ஆஃப் பீசஸ் இன்க்ரீஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் நம்பர் ஆஃப் இதை இன்க்ரீஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்றேன் பாருங்க. ஓகே இப்போ நான் யூஸ் கோ ஃபார் ஓகே. இப்போ பாருங்க ஒரு சர்க்குலர் நான் வரையல, ஆனா சர்க்குலரா எனக்கு பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. எதுக்குன்னா அந்த டிகிரியை ரெஃபரன்ஸ் ஆச்சு. அந்த டிகிரியை முன்னாடியே நம்ம இன்புட்டா கொடுக்கணும், கன்ஸ்டன்டா கொடுக்கணும், அப்போ மட்டும்தான் நம்மளால இப்படி சர்க்குலர் பேட்டர்னை யூஸ் பண்ண முடியும். இது ஒரு மெத்தட். இப்போ நம்ம பேட்டர்ன்ல ஸ்கெச் ட்ரிவன் பேட்டர்ன் ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்னை பார்க்கறதுக்கு முன்னாடி பேட்டர்ன்ல இது வரைக்கும் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி முன்னாடியெல்லாம் நம்ம ஜஸ்ட் சொன்னோம். ஆனா இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு பேசிக் ஸ்கெட்ச்ல இருந்து எப்படி கொடுத்தா பேட்டர்ன் கரெக்டா வரும்னு இப்போ பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் லைன் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணி அது சென்டர் பாயிண்ட் பிடிக்கிற மாதிரியான ஒரு ரெக்டாங்கிளாக செலக்ட் பண்ணி, ஸோ சென்டர் பாயிண்ட் பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த
பேங்க்ல நான் டிராப் பண்ணி அந்த ரெக்டாங்கிள டிராப் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன் இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கிற மாதிரின்னா, எனக்கு சர்க்கிள் சென்டரா வரைஞ்சானா அதுவே டிஃபைன் ஆயிருக்கும். கான்ஸ்டன்டா நம்ம டிஃபைன் பண்ண தேவையில்ல. நம்ம ஏற்கனவே பிளாக்ல நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம் தெரியுமா, அது மாதிரி டிஃபைன் பண்ண தேவையில்ல. அதனாலதான் சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் வரைஞ்சிடும். வரைஞ்சிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் நான் ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் கட்டுக்கு போறேன். எக்ஸ்ட்ரூட் கட்டுக்கு போயிட்டு இப்ப நான் ஒரு சர்க்கிளை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் அந்த இடத்துல ட்ராக் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைகிறேன். சர்க்கிளா வரைஞ்சி இப்ப நான் கட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் கட்டு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க போகணும் சால்டோக்ஸ்ல. ஏதாவது ஒன்னு ரெண்டு நீங்க முன்ன பின்ன போனாலும் சரியா வராது. ஸோ எக்ஸ்ட்ரூட் கட்டை செகண்டா வரைஞ்சிட்டேன். இப்போ நான் வரைஞ்சிட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நான் பேட்டர்ன்ல ஸ்கெச் ட்ரிவன் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது நம்ம எந்த இடத்துல ஸ்கெச் இருக்கோ அந்த இடத்துல எனக்கு பேட்டர்ன் கிரியேட் ஆகிறதா அந்த ஸ்கெச் ட்ரிவன் பேட்டர்ன். இப்போ நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கெச் ட்ரிவன் பாயிண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதாவது சால்வோக்ஸ்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அந்த பாயிண்ட்ல எனக்கு வந்து பேட்டர்ன் ஆகணும். அதான் ஸ்கெச் ட்ரிவன் பேட்டர்ன். முன்னாடியெல்லாம் நம்ம வந்து பேட்டர்ன் டிகிரியில கொடுத்தோம், சர்க்குலரா கொடுத்தோம், லீனியரா கொடுத்தோம். இப்ப நான் பாயிண்ட் வச்சுட்டு இந்த இடத்துல எனக்கு பேட்டர்ன் கிரியேட் ஆகணும், இந்த இடத்துல பேட்டர்ன் கிரியேட் ஆகணும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இதான் ஸ்கெச் ட்ரிவன் பாயிண்ட்ஸ் பேட்டர்ன். இதுல ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து எல்லா இடத்துலயும் பிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்கு இப்ப நான் இதை டிஃபைன் பண்ணணும். எப்பவுமே பேட்டர்ன் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது சர்க்குலர் பேட்டர்னை தவிர லீனியர் பேட்டர்னை தவிர மிச்ச சர்க்குலர் பேட்டர்னுக்குலாம் நம்ம டிஃபைன் பண்ணி கொடுத்தாதான் கரெக்டா வரும். ஸோ இந்த சர்க்கிள்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட் அப்படின்றத நான் டிஃபைன் பண்ணணும். எந்த ஒரு மிட் பாயிண்ட்ல இருந்தோ இல்ல எந்த ஒரு ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ்ல இருந்தோ அந்த பாயிண்ட் நான் டிஃபைன் பண்ணி முடிச்சா மட்டும்தான் எனக்கு பேட்டர்ன் கரெக்டா வரும். ஸோ ஐ ஜஸ்ட் டிஃபைனிங். இப்ப வேல்யூ கொடுத்துட்டே வரேன். பாருங்க சென்டர் பாயிண்ட்ல இருந்து இல்ல இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து எவ்வளோ அப்படின்னு நான் ஃபுல் வேல்யூஸ் டிஃபைன் பண்ணிட்டே வரேன். ஏதோ ஒரு ரெஃபரன்ஸா வச்சு அந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே பிளாக்கா மாத்தணும். பாயிண்ட்ஸ் எல்லாமே எந்த இடத்துல இருந்து அப்படின்றத கிளியரா நம்ம டைமென்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணி சாலிட் ஒர்க்ஸ்க்கு இன்புட்டா கொடுத்துடணும். கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட்ல எனக்கு பேட்டர்ன் கிரியேட் ஆகும். இது ஒரு முக்கியமான பராமீட்டர். ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் ஓகே. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் டிஃபைன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, பேட்டர்ல நம்ம பார்த்த பேட்டர்ன் திரும்ப பார்ப்போம். ஸோ பேட்டர்ன்ல ஸ்கெச் ட்ரிவன் பேட்டர்ன் அதை நான் திரும்ப செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்கெச் த்ரீன்ற பாயிண்ட் தான் அங்க அப்பியர் ஆயிருக்கு. எல்லாமே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அங்க ஸ்கெச் த்ரீ டிஃபால்ட்டா வந்திருக்கு. இதுல செலக்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பாயிண்டா நம்ம செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம் பேட்டர்னை. அது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸ் எந்த எனக்கு எக்ஸ்க்ளூட் ஆகணுமோ அதை நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு சென்ட்ரா இருந்து கொடுக்குறேன். சென்ட்ரா இருந்து கொடுத்தா எந்தெந்த பாயிண்ட் தான் எனக்கு வேணுமோ அந்த பாயிண்ட்ல எனக்கு கிரியேட் ஆயிரும். இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா செலக்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணி நம்மளே கொடுத்துக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். ஸோ நீங்க எப்படி வேணுமோ அது மாதிரி டைமென்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். எந்த பாயிண்ட்ல வேணுமோ அந்த பாயிண்ட்ல கிரியேட் பண்றதுதான் இந்த ஆப்ஷன். பாருங்க இந்த பாயிண்ட்ல எனக்கு அந்த பேட்டர்ன் அப்பியர் ஆயிருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் ஆச்சு எனக்கு பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. ஆனா அது கண்டிப்பா நம்ம டிஃபைன் பண்ணா மட்டும்தான் இது பாசிபிள். இப்போ இது நம்ம ஒரு போட்டு ஒரு டேஞ்சன்ட் ஒன்று போட்டு சுத்தி வச்சிருக்கோம் ஸ்கெட்சா பேசிக் ஸ்கெட்ச்ல. இப்போ நம்ம அந்த பேட்டர்ன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஸோ கர்வ் ட்ரிவன் பேட்டர்ன், இந்த கர்வை ரெஃபரன்ஸாக வச்சு இந்த பேட்டர்ன் எப்படி ட்ரிவன் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நான் கர்வ் ட்ரிவன் பேட்டர்ன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த கர்வை ரெஃபரன்ஸாக வைக்கணும். என்ன ஃபியூச்சர்னு ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குறேன். இதான் ஃபியூச்சர். பாருங்க அந்த ஃபியூச்சரோட வேல்யூஸ் எல்லாமே நான் டிஃபைன் பண்ணிருக்கேன். எவ்வளோ லென்த், எவ்வளோ வித், எவ்வளோ ஹைட்டு அப்படின்னு ஃபுல்லாக பிளாக்ல எனக்கு காமிக்கிட்டு டைமென்ஷன். எப்பவுமே பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் கர்வ ரெஃபரன்ஸா வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் வரையணும்னா அந்த பேட்டர்னோட ஃபுல் டைமென்ஷன்ஸும் கர்வ ரெஃபரன்ஸா வச்சு எவ்வளவுன்னு டிஃபைன் பண்ணியிருந்தா மட்டும்தான் பேட்டர்ன் கிரியேட் ஆகும். இப்போ பாருங்க ஜஸ்ட் இந்த கர்வ நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். எனக்கு 8 நம்பர் ஆஃப் ஸ்பேஸ் நான் இங்க லெஃப்ட்ல கொடுத்துருந்தேன். நம்பர் ஆஃப் ஸ்பேசிங்ல ஈக்குவல் ஸ்பேசிங் கொடுத்துருந்தேன். பாருங்க ஈக்குவல் ஸ்பேசிங் கொடுத்தோன்னா டிக் கொடுத்தோன்னா எனக்கு ஈக்குவல் ஸ்பேசிங்ல எனக்கு ஃபுல்லா ட்ரிவன் ஆயிருச்சு. இதுலயே ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம டாப் வியூல இருந்து பார்த்தா இன்னும் அந்த ஆப்ஷன்ஸ் புரியும். ஸோ பாருங்க இதுல லெஃப்ட்ல உங்களுக்கு அலைன்ட் அலைன் டு சீட் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு சீட இந்த பேட்டர்னே ஒரு சீட் மாதிரி வச்சுட்டு இந்த வட்டத்துல அலைன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் அந்த ஆப்ஷன். டேஞ்சன்ட் டு கர்வ்னு ஒரு ஆப்ஷன் பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணா இந்த எல்லாமே இது டேஞ்சன்ட் ஆகி அந்த கர்வ் ஏதோ ஒரு பொசிஷன்ல அந்த பேட்டர்ன் தொட்டுட்டு இருக்க மாதிரி மாறி இருக்கு. பாருங்க இதுதான் அலைன் டு சீட், டேஞ்சன்ட் டு கர்வ்னு ரெண்டு ஆப்ஷன் பட்டனு. எது வேணுமோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். பாருங்க டேஞ்சன்ட் டு கர்வ் கொடுத்து நான் ஓகே கொடுத்துருக்கேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ இதுலயே நம்ம வேற ஆஃப்செட் இருந்தா
டேஞ்சன்ட் டு கர்வா இன்னும் டீடைலா பார்ப்போம். ஸோ எடிட் ஃபீச்சர்ஸ் போயிட்டேன். ஸோ இப்போ நான் திரும்ப வியூவை மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, ஆஃப்செட் டு கர்வ் கொடுக்குறேன். பாருங்க இந்த கர்வுக்கு ஆஃப்செட்டாக எனக்கு பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. டிரான்ஸ்ஃபார்ம் டு கர்வ்னு கொடுத்துருக்கேன். இந்த கர்வை சென்டர் லைன் மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மாக எடுத்து அந்த கர்வுக்கு எனக்கு பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அலைன் டு சீடுன்னு கொடுத்துருக்கேன். அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எப்படி கொடுக்குறதுன்னு. ஸோ அதுதான் அலைன் டு சீட். அதே மாதிரி டேஞ்சன்ட் டு கர்வ். ஸோ இதெல்லாம் நமக்கு ஆப்ஷன்ஸ், நீங்கள் எப்படி வேணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் அதுக்கு நான் டிஃப்ரென்ஸ். இப்போ நான் பேரலாக இருந்துச்சுன்னா ஃபேஸ் நார்மல் நம்ம ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். எந்த ஸ்பேஸில் வேணுமோ அந்த ஃபேஸில் நம்ம நார்மலாக ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ஃபேஸில் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் கீழே இன்னும் டைரக்ஷன் டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இன்னொரு டைரக்ஷனையும் நம்ம இதிலேயே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டைரக்ஷன் டூ டிக் பண்ணிட்டு நான் பாருங்க ஒரு லைனை செலக்ட் பண்ணுறேன். எனக்கு வேற ஒரு டைரக்ஷனில் ஃபுல்லாக பேட்டர்ன் மேலே கிரியேட் ஆயிருக்கு அதுக்கு ரெஃபரன்ஸாக வச்சு. ஸோ அது மாதிரி டைரக்ஷன் டூ நம்ம என்ன நம்ம கொடுத்துக்கலாம். அதோட டயாமீட்டர் எவ்வளோ வேணுமோ அதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஈக்குவல் டயாமீட்டர் வேணா ஈக்குவல் கொடுத்துக்கலாம், இல்லை 10 டயாமீட்டர் வேணா 10 கொடுத்துக்கலாம். பாருங்க எனக்கு அதை இன்னொரு பேட்டர்ன் அதே மாதிரி அதில் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி நம்ம எவ்வளோ வேணுமோ ஜஸ்ட் கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ எந்த டைரக்ஷன் வேணுமோ ரெண்டு டைரக்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுலேயே. இப்போ பாருங்க அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன். எத்தனை பேட்டர்ன்ஸ் வேணுமோ அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேஞ்சண்டாக ஒரு டேஞ்சண்டாக ரெஃபரன்ஸ் ஆகுது ரெண்டு டைரக்ஷனில் நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். பாருங்க இப்போ 20 mm கொடுத்து இன்னும் தள்ளுறேன். ஸோ அது மாதிரி எப்படி வேணுமோ ஈக்குவல் ஸ்பேசிங்கில் தள்ளி எங்கே வேணுமோ அங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ இன்னும் கீழே இருக்கிற சில ஆப்ஷன்ஸை பார்ப்போம். ஸோ ஈக்குவல் ஸ்பேசிங் எடுத்து விட்டுட்டு எப்படி டேஞ்சண்ட் இருக்குன்னு பாருங்க. அந்தோட டேஞ்சண்ட்டும் சேர்ந்து மாறுது. டைரக்ஷன் டூ டைரக்ஷன் ஒன் ரெண்டுக்குமே ஒரே ஆப்ஷன் பட்டன் மாதிரி நம்ம கிளிக் பண்ணால் ரெண்டு ஆப்ஷன் பட்டன் எனக்கு மாறுது. ஸோ டைரக்ஷன் டூவும் அதே மாதிரி தான், நமக்கு எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் இன்ஸ்டன்ட் ஸ்கிப் வேணா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஃபேஸ் மட்டும் வேணா, எந்தெந்த ஃபேஸ் மட்டும் எனக்கு நம்ம செலக்ட் பண்ணுற ஃபேஸ் மட்டும் எனக்கு வேணாம்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த ஃபேஸை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்லாம் எனக்கு எக்ஸ்க்ளூட் ஆகாம இருக்கு. ஸோ அது மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எந்த ஃபேஸ் வேணாம் அப்படின்றத இன்ஸ்டன்ட் ஸ்கிப் இதிலேயே பண்ணிக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோ செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம எப்படி ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் கொடுக்குறது, எப்படி ரெஃபரன்ஸ் பிளைன் கொடுக்குறதுனால நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸில் பாருங்கள் குவாடினேட் சிஸ்டம் இருக்கு. அது மாதிரி ஒரு டூப்ளிகேட் குவாடினேட் சிஸ்டம், ரெஃபரன்ஸ் குவாடினேட் சிஸ்டம் நம்ம எந்த இடத்துல வேணுமோ அதை கிரியேட் பண்ணிக்கணும். பாருங்கள் இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிளோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணிருக்கணும். எப்பவுமே சொல்லியிருக்கேன் டிஃபைன்னா ஒன்றும் இல்லை, அதோட டைமென்ஷன்ஸை இன்புட்டாக கொடுத்து ஓகே கொடுக்கணும். அதான் டிஃபைன் பண்ணுறதுன்னு நம்ம அதை முன்னாடி ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பேட்டர்ன் பார்க்க போகிறோம்னா டேபிள் ட்ரிவன் பேட்டர்ன். ஒரு டேபிளில் இன்புட்டாக கொடுத்து நம்ம பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கோஆர்டினேட் சிஸ்டத்தை ஸ்பெசிஃபை பண்ணணும். இதான் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் ரெஃபரன்ஸ் கோஆர்டினேட் சிஸ்டம். அந்த ரெஃபரன்ஸ் கோஆர்டினேட் சிஸ்டத்துலேருந்து நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கணும். ஸோ ஃபியூச்சர் டு காப்பி, எதை நான் காப்பி பண்ணணுமோ அதை கொடுக்கணும். ஸோ இதான் அந்த சர்க்கிள் பேட்டர் தான் நான் டேபிள் ட்ரிவன் பேட்டர்ல கொடுக்க போறேன். ஸோ அந்த ஃபியூச்சரை நான் காப்பி பண்ணிட்டேன். பாருங்க எல்லா வேலையும் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் தான் பேட்டர்ன் கொடுக்க முடியும். இப்போ நான் எனக்கு இந்த பேட்டர்னை எக்ஸ் டைரக்ஷன்ல எவ்வளோ ஒய் டைரக்ஷன்ல எவ்வளோன்னு இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை ரெஃபரன்ஸ் ஆக வச்சு நான் கொடுக்க போறேன். ஸோ நான் இப்போ எக்ஸ்ல ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிக்கேன். பண்ணிட்டு ஜஸ்ட் 40 கொடுக்குறேன். ஒய்ல 5 கொடுக்குறேன். எக்ஸ்ல திரும்ப 8 கொடுக்குறேன். 80 கொடுக்குறேன். திரும்ப ஒய்ல ஒரு 12 கொடுக்குறேன். திரும்ப நான் எக்ஸ்ல ஒரு 50 கொடுக்குறேன். ஒய்ல ஒரு திரும்ப நான் 0 கொடுத்துட்டேன். பாருங்க எனக்கு எக்ஸ் ஒய் இசட்ல 3 பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணி இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை ரெஃபரன்ஸ் ஆச்சு நம்ம பேட்டர்ன் கொடுத்துக்கலாம். எந்த ஆக்சிஸ் வேணுமோ வச்சு பார்த்துட்டு ட்ரையல் பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டா எங்க வேணுமோ ஃபிட் பண்ணி அங்க நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஐ கோ ஃபார் ஓகே. பாருங்க நான் ஸ்பெசிஃபை பண்ண கரெக்டான பாயிண்ட் கரெக்டான வேல்யூஸ்ல எனக்கு கோஆர்டினேட் சிஸ்டம் இருந்து எனக்கு ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை ரெஃபரன்ஸாக வச்சு எவ்வளோ எக்ஸில் எவ்வளோ ஒய்லன்னு டேபிளில் இன்புட்டாக கொடுத்து கிரியேட் பண்ணுற ஒரு பேட்டர்ன் மெத்தட் பேர் தான் டேபிள் ட்ரிவன் பேட்டர்ன். இப்போ நம்ம பேட்டர்னில் ஃபில் பேட்டர்ன் அப்படின்ற ஆப்ஷனை பார்ப்போம். ஸோ ஃபில் பேட்டர்னில் ஃபஸ்ட்டு நான் ஃபேஸை செலக்ட் பண்ணணும். எந்த ஃபேஸில் எனக்கு ஃபில் ஆகணுமோ அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எந்த இதை எனக்கு ஆப்ஜெக்ட் எனக்கு இதாகணுமோ எந்த பாடி எனக்கு பேட்டர்ன் ஆகணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் எனக்கு ஃபில்லாக ஆயிடுச்சு. இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பேட்டர்னோட லேஅவுட்டு.
எது வேணுமோ நீங்க அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த லேஅவுட் மாதிரி வேணும், இந்த லேஅவுட் மாதிரி வேணும் அப்படின்னு சில லேஅவுட்ஸ் சால்டோஸ்ல டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. அந்த லேஅவுட் கொடுத்துக்கலாம், அதோட டிகிரிஸையும் நீங்க வெரி பண்ணிக்கலாம். பாருங்க 60 டிகிரி இருந்துச்சு, 45 டிகிரி வெரி பண்றேன். ஸோ அதோட சர்க்குலர் டிசைன்ஸ் எவ்வளவு எம்எம்ல வேணுமோ அந்த எம்எம் கொடுத்துக்கலாம். 0.5 ஜஸ்ட் அது வெரி ஆகுது. ஸோ அந்த மாதிரி நீங்க எது வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்க இன்க்ரீஸ் பண்றேன். அதே மாதிரி இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் நம்ம அதோட ஒண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணுக்குள்ள அந்த ஆட்டம்ஸ் மாதிரி இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்ம 10 mm 20 mm நம்ம எப்படி வேணாலும் ஆட்டம்ஸ் டிஸ்டன்ஸ் வெரி பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன்ஸ் பாருங்க வெரி ஆகுது. ஸோ அதே மாதிரி கீழே வாங்க, கீழே நம்ம ஜஸ்ட் பாருங்க அந்த ஃபில் பண்ண எப்படி ஃபில் ஆயிருக்கு பார்ப்போம். இப்போ நான் ஜஸ்ட் அந்த ஒரு சர்க்கு ஒரு இதை போட்டு போர்ஷனை போட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணியிருந்தேன், அது ஃபுல்லாக எனக்கு எப்படி பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். திரும்ப நான் எடிட் ஃபியூச்சர்ஸ் போயிட்டு அதோட லேஅவுட்ஸ் எல்லாம் மாத்துறேன், பேட்டர்ன் லேஅவுட்ஸ் மாத்திரேன். பாருங்க மாறுது. ஸோ எப்படி வேணுமோ அப்படி வேணும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அதோட லேஅவுட்டை. எத்தனை நம்பர்ஸ் வேணாலும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்க நம்பர்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்றேன், ஆக்டேன் நம்பர்ஸ் ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்றேன். பாருங்க எனக்கு வந்து ஒரு இது ரெஃபரன்ஸ் ஆச்சு சர்க்கிள் மாதிரி எனக்கு கிரியேட் ஆகுது, ஏன்னா அந்த பேட்டர்ன் வந்து சர்க்குலர் பேட்டர்ன். ஸோ அது மாதிரி ஒன்னா ரெஃபரன்ஸ் ஆச்சு எனக்கு கிரியேட் ஆகும், அதான் அந்த லேஅவுட். ஸோ இந்த லேஅவுட் பாத்தீங்கன்னா ஒன்னு சென்ட்ரா, இதை சென்ட்ரா வச்சு கிரியேட் ஆயிருக்கு, இதை சென்ட்ரா வச்சு கிரியேட் ஆயிருக்கு. இது ஒரு டார்கெட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா, அந்த மஞ்சள் கலரா இருக்கிறது தான் ஜஸ்ட் நம்ம அந்த பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் கொடுத்த இனிஷியல் பேட்டர்னு, அதை சீடா ரெஃபரன்ஸ் ஆச்சு ஜஸ்ட் இந்த சர்க்கிள் கிரியேட் ஆயிருக்கு. அந்த பேட்டர்ன் எல்லாம் ஃபுல்லா ஒரு சீரா கிரியேட் ஆயிருக்கு சர்க்கிள், பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்க இப்போ எல்லாமே அதை ஒன்னா ரெஃபரன்ஸ் ஆச்சு, அது மேல 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 எனக்கு சர்க்கிளா கிரியேட் ஆயிருக்கு. இதான் ஃபில் பண்றது, எடிட் ஃபியூச்சர்ஸ் திரும்ப போறேன். ஸோ ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் திரும்ப நான் டெலிட் பண்ணிடுறேன், ஜஸ்ட் டெலிட் எவ்ரி திங். இப்போ திரும்ப இந்த சர்க்கிளை நம்ம எப்படி ஃபில் பேட்டர்ன்ல கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஸோ திரும்ப ஃபில் பேட்டர்ன் போறேன், இந்த சர்க்கிளை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த ஃபேஸை. அதுக்கப்புறம் எந்த ஆப்ஜெக்ட் எனக்கு இதாகணுமோ ஃபில் ஆகணுமோ அந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சர்க்கிளை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம எப்படி பேட்டர்ன் கிரியேட் ஆகுது, எப்படி நம்ம கட்டு கிரியேட் ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்க நான் அந்த சர்க்கிளை ரெஃபரன்ஸாக வச்சு வரிசையாக எனக்கு கிரியேட் ஆகுது, பேட்டர்ன்ஸ் ஃபில் ஆகுது. பாருங்க தெரியுது, ஜஸ்ட் அது மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ அது மாதிரி வெரி பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ கிரியேட் சீட் டு கட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இந்த ஆப்ஷன் பட்டன்ல கிரியேட் சீட் டு கட் நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்க எனக்கு ரவுண்டா அந்த சர்க்குலர் பேட்டர்ன் இருந்த மாதிரி எனக்கு கட் ஆயிருக்கு எல்லாமே. ஸோ அதுல நீங்க எவ்வளவு டயாமீட்டர் வேணுமோ டயாமீட்டர் வெரிஃபை பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்க நான் டயாமீட்டர் இன்க்ரீஸ் பண்ண எப்படி மாறுதுன்னு. ஸோ இது மாதிரி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த சீடு மட்டும் இல்ல, சர்க்குலர் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு அதை நீங்க ஸ்கொயரா மாத்தினாலும் இதுல இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு சால்டோஸ்ல. ஸோ நீங்க அந்த மாதிரி கூட மாத்திக்கலாம். ஸோ இதே டைமண்ட் டேப்ல வேணும்னா டைமண்ட் டேப்ல மாத்திக்கலாம், இதே வேற பாலிகன் நாமன்னா மாத்திக்கலாம். எப்படி வேணுமோ நீங்க ஒரு சர்க்குலர் கிரியேட் பண்ணிட்டு கூட நீங்க அதை பாலிகனா அந்த இடத்துல நம்ம கொடுக்குற இடத்துல நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நட்டு போல்ட்ஸ் அந்த மாதிரி எனக்கு அதிகமான நட் போல்ட் காமிக்கணும், சில இடங்கள்ல எனக்கு ஹோல் காமிக்கணும், ஸ்லாட்டோட ஹோல்ஸ் காமிக்கணும் அப்படின்னா இப்படி நம்ம ஈஸியா ஜஸ்ட் ஒரு சர்க்கிளையே வரைஞ்சிட்டு அந்த பேட்டர்னை மாடிஃபை பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். இதான் ஃபில் பேட்டர்ன் ஆப்ஷன்ஸ். ஸோ அது நம்ம அக்யூரேட்டா எவ்வளவு டைமென்ஷன்ஸ் வேணுமோ அவ்வளவு டைமென்ஷன்ஸ் வெரி பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்க வெரி ஆயிருக்கு, டிகிரியை நம்ம வெரி பண்ணி கொடுத்துக்கலாம். 40 டிகிரிஸ் எவ்வளவு டிகிரிஸ் வேணுமோ வெரி பண்ணி கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். பாருங்க எனக்கு அது நான் ஒரு வேற டைமென்ஷன்ல நான் சர்க்கிள் தான் கொடுத்தேன், எனக்கு வேற டைமென்ஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப நம்ம ஈஸியா யூசர் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துக்கலாம்.